இறையேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 103:5. அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவுறும். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நாளில் எப்படி உங்கள் மனம் இருக்கின்றது? எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். இல்லையே, என் மனம் பாரமாயிருக்கின்றதே என்றாலும் பரவாயில்லை, அதற்கும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். ஏன் தெரியுமா? அவர் உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட போகின்றாராம். அதைத்தான் இன்றைய வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுகின்றார். நம்மில் சிலர் நினைப்பதுண்டு, இவ்வளவு வயதாகி விட்டது, ஏதோ வாழ்கின்றோம், உண்ணுகின்றோம், நடமாடுகின்றோம், ஆனால் எதிலும் ஒரு பிடிப்பு இல்லை. நன்றாகத்தான் படித்தேன், திருமணமும் ஆனது, பிள்ளைகளும் பிறந்தார்கள், ஆனால் இன்று வரை நிலையான வேலை இல்லை. ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனியில், ஸ்கூலில், காலேஜில் வேலை செய்கின்றேன். சாதாரண வருமானம், பெரிதாக எதுவும் சாதிக்க முடியவில்லை. வீடு வாசல் கட்டவில்லை, பேங்க் பேலன்ஸும் ஒன்றுமே கிடையாது. வயதும் ஏறிக்கொண்டே போவதால் இனி முன்னேற முடியும், சாதிக்க முடியும், செட்டிலாக முடியும் என்ற நம்பிக்கையும் குறைந்து கொண்டே போகின்றது என்று எண்ணுகின்ற உங்களிடம்தான் இன்று இயேசு ஆண்டவர் பேசுகின்றார். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவுறும். அருமையான, உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகின்ற வாக்குகள் இவை. இதை நீங்கள் முதலில் நம்ப வேண்டும் நண்பர்களே. இந்த வசனத்தை உங்கள் டைரியில், பர்ஸில் எழுதி வைத்துக்கொண்டு தினமும் ஜெபிக்க வேண்டும். அப்போது அது அப்படியே நிறைவேறுவதை உங்கள் கண்கள் நிச்சயம் காணும். நல்ல உடல் சுகம், நல்ல வருமானம், வாழ்வில் முன்னேற்றம், இதையெல்லாம் நீங்கள் மனதார வேண்டும், என் வாழ்விற்கு இவையெல்லாம் தேவை என்று விரும்புகிறீர்கள் தானே? நலன்கள், இளமை, பொலிவு எல்லாம் எனக்கு தேவை என்று ஆசைப்படுகிறீர்கள் தானே? அப்போது என்ன செய்ய வேண்டும்? உழைப்பதோடு கூட ஜெபிக்கவும் வேண்டும். ஒரு காரியம் கைகூடி வர தேவ கிருபை, மனுஷ தயவு இவை இரண்டுமே வேண்டும். தினமும் தவறாமல் ஜெபித்து வாரத்தில் ஒரு முறையாவது முழு திருப்பலிக்கு சென்று உங்களால் முடியுமென்றால் தினமும் கூட திருப்பலி காணலாம். வாரத்தில் ஒரு நாளாவது முடியவில்லை என்றால் ஒரு வேளையாவது உபவாசித்து நீங்கள் வேண்டுதல் செய்யும் போது நிச்சயம் ஆண்டவர் உங்கள் மீதும், உங்கள் குடும்பத்தின் மீதும், உங்கள் பிள்ளைகள் மீதும் மனம் இறங்குவார். காரியம் வாய்க்கும், காத்திருப்பு முடிவுக்கு வரும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, திரும்ப வாழ வயதை எங்களுக்கு தருவதற்காக நன்றி. நான் சோர்ந்து போக மாட்டேன், உமக்காக காத்திருப்பேன். நீர் என்னை நலன்களால் நிரப்புவீர். வசனத்தை தினமும் தியானிப்பேன். பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஜெபிப்பேன். கழுகை போல புது பலன் பெற்று எழும்புவேன், சாதிப்பேன். இதை நான் முழுமையாக விசுவாசிக்கின்றேன். இது அப்படியே என் வாழ்வில் நடக்கும் என்று இயேசுவின் பெயரால் நன்றி கூறி ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிறார் இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.